அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று ஒரு நியூஸ் வந்துச்சு, நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. யார் இந்த நிர்மலா தேவி அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேள்வி இருக்கும். இது வந்து ஒரு பல வருடங்களுக்கு முன்பு பெரிய இஷ்யூவாச்சு. அது வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பல வருடங்களுக்கு முன்பு இஷ்யூவான விஷயம் வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச வந்திருக்கோம். நான் சொன்ன மாதிரி, யார் இந்த நிர்மலா தேவி? அதாவது இவங்க வந்து ஒரு அருப்புக்கோட்டையில் இருக்கிற ஒரு பிரபலமான கல்லூரியில் வந்து கணித பேராசிரியர். கணித பேராசிரியர் இந்த இவங்க ஒரு 5 மாணவியில் வந்து தன்னுடைய மேல் அதிகாரிகளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மாணவிகளை வந்து ஃபோன் மூலிமா அழைத்திருக்காங்க. அதனால் அவங்க பேசின ரெக்கார்டு வந்து பெரிய இஷ்யூவாச்சு. முதல்ல அந்த ரெக்கார்டை கேட்டுவாங்க, அதுக்கப்புறம் இந்த நிர்மலா தேவி யாருங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வேற வீட்டுல யாரும் தெரியவங்க யாரும் இருக்காங்களா? யாரும் இல்ல இல்ல இல்ல. வந்து ஒரு பெரிய ஹையர் அபிஷியல், ஏன்னா எல்லாருடைய சீக்ரெட்டும் இதுல முக்கியம். இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சில விஷயங்கள் நம்ம சீக்ரெட்டா தான் பண்ண வேண்டி இருக்கு, சில விஷயம் அந்த சீக்ரெட்டா பண்றதுனால உங்களுடைய அகாடமிக் சைடும் என்னால பெரிய உங்களை 4 பேரையும் பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும் வித்தவுட் எனி டிஃபிகல்டிஸ். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சில விஷயங்களுக்காக எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றதுல நான் நம்புறேன். சில விஷயங்கள்ல அவங்க கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஃபினான்சியலும் நல்ல சப்போர்ட்டிவ் இருக்கும், நல்ல சப்போர்ட்டிவ். நீங்க எதிர்பார்க்காத அளவு இருக்கு, இன்னும் கொஞ்சம் பேசணும். அகாடமிக்கலும் நல்ல சப்போர்ட் இருக்கும். பட் நீங்க வந்து இதை வெளியே நாலு பேருக்கு தெரியாத அளவுக்கு என்ன அதையும் அதை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கூட பிளான் பண்ணி என்ன அமௌண்ட் வந்து வர்றத அக்கௌண்ட் நம்பர் ஓபன் பண்ணி உங்களுக்கு அதுல போட்டு விட்டுறேன். இப்போ ஒரு விசி போஸ்ட் வருதுன்னு வச்சுக்கிறேன், விசி போஸ்ட்க்கு வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இல்லாம வராது. பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸோடதான் விசியே வர்றாங்க. அப்போ இந்த டிஎன்பிசி இரு டிஎன்பிசி குரூப் அந்த இதை நொட்டுள்ளதுக்கு இந்த சமாச்சாரம் கூட இந்த ஆடியோ தாங்க. அதாவது அந்த இவங்க கணித பேராசிரியராக இருக்காங்க. இவங்க வந்து ஒரு 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய 5 மாணவிகளை வந்து தன்னுடைய மேல் அதிகாரிகளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனால் பணம், பொருள் ப்ளஸ் டிஎன்பிசி எக்ஸாம் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணி தருவோம். ஏன்னா நானும் அந்த மாதிரி தான், நானும் மேலே வளருவேன், நீங்களும் மேலே வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. அதை வந்து அந்த மாணவிகள் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து வெளியே வந்து பெரிய இஷ்யூவாக போச்சுங்க. நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, இந்த பெண்மணி வந்து தப்பு பண்ணியிருக்காங்க, நிர்மலா தேவிங்கிறவங்க வந்து தப்பு பண்ணி தான் மேலிடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரிய, அதாவது இதுக்கு முன்னாடி எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பேச வரலைங்க. இந்த 5 மாணவிகளை வந்து இவங்க அழைச்சாங்க, யாருக்காக அழைச்சாங்க அது ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ வந்து இவங்களுக்கு மட்டுமே கடுங்காவல் தண்டனை வந்து கொடுத்துருக்கீங்க 10 வருடம். இவங்க மட்டுமே 5 மாணவிகளை வந்து அழைச்சி இவங்களுடைய சொந்த வீட்டுக்கு, அதாவது சொந்த வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டோ இல்லை வேற யாருக்காவது அந்த 5 மாணவிகளை சப்ளை பண்ணாங்களா? அதாவது இவங்க அழைத்தது மிகப்பெரிய தப்பு. இவங்க இந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர், ஓகே. ஆனால் இவங்க கூப்பிட்டது யாருக்கு? இவங்க மேலதிகாரிகள் யார்? இந்த மேலதிகாரிகள் வந்து இப்போ இந்த நிர்மலா தேவி மாட்டியிருக்காங்க, ஓகே. நிர்மலா தேவி மாதிரி பல பேர் வந்து அந்த மேலதிகாரிகளுக்கு வேலை செஞ்சுருப்பாங்கள்ல. அப்போ வந்து இந்த நிர்மலா தேவிக்கு மட்டும் நீங்கள் தண்டனை வந்து இப்போ கொடுத்துருக்கீங்க, என்ன காரணம்? அப்போ அந்த மேலதிகாரிகள் வந்து ஏன் வந்து தண்டிக்கப்படல? ஏன் வந்து அவங்கள இன்னும் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியல? சத்தியமாக தமிழ்நாடு காவல்துறையினால கண்டுபிடிக்க முடியாதா? ஒரு ஃபோன் வச்சு எல்லாமே கண்டுபிடிக்க முடியும், ஆனால் வந்து இவ்வளோ ரெக்கார்டு ஆடியோ வந்திருக்கு. அந்த ரெக்கார்டு ஆடியோ மூலிமா இவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க. அவங்களுடைய மொபைலை சர்ச் பண்ணி பார்த்துருந்தா அவங்க யார் யார்கிட்ட பேசுனாங்க, என்ன பேசுனாங்க, எல்லாமே வந்திருக்கும். ஏன் அதை வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து கண்டுபிடிக்க முடியல? அப்போ யார் இதில் அழுத்தம் கொடுக்கறது? அப்போ மேலதிகாரிங்கிறது அதிகாரிகளா அரசியல்வாதிகளா? அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து அப்படி என்ன வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? ஒரு பெண்மணி கடுங்காவல் தண்டனை வழங்கியிருக்காங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு மேலதிகாரிகளை வந்து ஏன் உங்களால் கண்டுபிடிக்க முடியல? அப்போ இதில் முக்கிய குற்றவாளிகள் யார்? அதாவது முக்கிய குற்றவாளிகளை வந்து இந்த திமுக கவர்மெண்ட் வந்து தப்பிக்க விடுதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் வந்து தப்பு பண்ணுறாங்க, ஓகே, ஆனால் அந்த தப்பு பண்ணுறதுக்கு கூப்பிட்றது இந்த பெண்மணி. ஆனால் இந்த பெண்மணியை மட்டும் தண்டனை வாங்கியிருக்கீங்க, தண்டனை வழங்கியிருக்கீங்க, ஆனால் அந்த பெண்களை வந்து கூப்பிட்டு எனக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொன்ன பெரிய நபர்கள் யார்?
படத்துலயே நிறைய காட்டுறாங்க. ஒருத்தர் வந்து பிடிக்கணும் அப்படின்னா பொறி வச்சு பிடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஏன் நீங்க வந்து அந்த பெண்களை வச்சு யாரு அப்படிங்கறத முழுசா வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு. இப்போ அந்த நிர்மலா தேவி அழைச்சாங்க, இப்போ அவங்க மாட்டியிருக்காங்க. அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணாமல் இதை பெரிய இஷ்யூ ஆக்காமல் சைலண்டாக வந்து அந்த முக்கிய குற்றவாளிகள்லாம் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாமே, ஏன் உங்களால் கண்டுபிடிக்க முடியல? அப்போ வந்து இங்கே வந்து பணம் தான் வந்து உங்களுக்கு மெயினாக இருக்குது. பணம் இருந்தால் அப்படின்னா என்ன வேணாலும் சாதிக்கலாம். பணம் அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி அரசியல்வாதி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா, அதை வந்து அந்த கேஸை ஒன்றும் இல்லாத ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த நிர்மலா தேவி கேஸ் வந்து சாட்சியாக இருக்குங்க. மக்கள் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நன்றி, வணக்கம்.